தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். பஞ்சாபில் ஆளும் காங்கிரஸ் கட்சி நிலவும் உச்சகட்ட மோதலுக்கு இடையே நவ்ஜோத் சிங் சித்து பிரியங்கா காந்தியை டெல்லியில் சந்தித்து பேசியுள்ளார். அந்த மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கேப்டன் அமரீந்தர் சிங்குக்கும் நவ்ஜோத் சிங் சித்துவுக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. பஞ்சாப் காங்கிரஸ் என்ற கட்சி தொடங்கப்பட உள்ளதாகவும் அண்மையில் தகவல் வெளியானது. இதுகுறித்து அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ராகுல்காந்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சித்து குறித்து அண்மையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சித்துவை தாம் சந்திக்கவில்லை என்று ராகுல் கூறியிருந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தியை நவ்ஜோத் சிங் சித்து நேரில் சந்தித்து மாநில காங்கிரஸ் நிலவரம் குறித்து நீண்ட நேரம் விவாதித்துள்ளார். புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் அக்கட்சியின் தலைவர் சாமிநாதன் ஆகியோர் பிரதமரை சந்திக்க இன்று டெல்லி செல்கின்றனர். புதுச்சேரி அமைச்சரவையில் முதன்முறையாக பாஜக அங்கம் வகித்துள்ளது. அக்கட்சியின் நமச்சிவாயம் மற்றும் சாய் சரவணன் ஆகியோர் கடந்த 27ஆம் தேதி அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஏற்கனவே பாஜகவின் செல்வம் சட்டப்பேரவை சபாநாயகராக பதவியேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக பிரதமர் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் நாளை மாலை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி பாஜக தலைவர் சாமிநாதன், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விமானம் மூலம் இன்று மாலை டெல்லி செல்கின்றனர். முன்னதாக இவர்கள் அனைவருக்கும் சட்டப்பேரவை வளாகத்தில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. நடப்பாண்டிற்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதிற்கு இந்திய மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ் மற்றும் ஆடவர் பிரிவு சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பெயர்களை பிசிசிஐ பரிந்துரைத்துள்ளது. கேஎல் ராகுல், பும்ரா, ஷிக்கர் தவான் ஆகியோரின் பெயர்களை அர்ஜுனா விருதிற்கும் அந்த அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது. ஜூன் 21ஆம் தேதியுடன் விருதிற்கு தகுதியானவர்களின் பெயர்களை அனுப்ப கடைசி நாளாக இருந்த நிலையில் அதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் வீரர்களின் பெயர்களை பிசிசிஐ பரிந்துரைத்துள்ளது. கடந்த ஆண்டு கேல் ரத்னா விருது ரோஹித் சர்மாவிற்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆர்யா நடிப்பில் ரஞ்சித் இயக்கியுள்ள சார்பட்டா பரம்பரை திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் வெளியிட திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இப்படத்திற்காக ஆர்யா கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு நடித்திருக்கிறார். சென்னையில் பாரம்பரியமாக நடந்து வந்த குத்துச்சண்டை போட்டிகளை மையமாக கொண்ட கதைக்களமாகும் இப்படத்தை அமேசான் பிரைமில் வெளியிட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விரைவில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரைப்பட தயாரிப்பாளர் கே இ ஞானவேல் ராஜாவுக்கு எதிராக சினிமா பைனான்சியர் போத்ரா தொடர்ந்த அவதூறு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 2017ஆம் ஆண்டு நடிகர் சசிகுமாரின் உறவினர் அசோக்குமார் கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த ஞானவேல் ராஜா சினிமா பைனான்சியர் போத்ராவை குறிப்பிட்டு பைனான்சியர்கள் கெடுபிடியாக நடந்து கொள்வதாக கூறியிருந்தார். இதையடுத்து ஞானவேல் ராஜா மற்றும் வாரப்பத்திரிகை மீது பைனான்சியர் போத்ரா சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். போத்ரா இறந்துவிட்ட நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஞானவேல் ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபாணி ஞானவேல் ராஜா மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கை ரத்து செய்தார். மாவட்ட ஒன்றியங்களில் நடைபெற்ற பணி நியமனங்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு முதலமைச்சரிடம் ஒரு வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். மதுரை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பூர், நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் உள்ள ஆவின் ஒன்றியகங்களில் முறைகேடாக 236 இடங்களுக்கான பணி நியமனங்கள் நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இதேபோல முதுநிலை உதவியாளர்கள் 176 இடங்கள் மற்றும் 138 தொழில்நுட்ப பணியிடங்களை நிரப்புவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நாசர் கூறினார்.